ஒருத்தர் வந்து தலை
எது தப்பு எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்து செயல்படணும். எங்க அண்ணன் சொல்றத மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வைங்கள, எங்க அப்பா வந்து ஒரு சில விஷயத்துல விளையாட்டு தப்பா சொல்லிடலாம். நீங்க இரு இல்லங்கறத தீர்மானமா சொல்லி முடிச்சுவீங்க நினைக்கிறேன். அப்புறம் என்ன சொல்றது? கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு. சரி, தீர்மானமா சொல்ல உண்மைதானங்க சொல்லணும். காலையில அப்ப நான் வந்து கண்ணால் பாக்கலையா? நீங்க மட்டும் கண்ணால் பாத்தீங்க, அப்ப நாங்க கண்ணை மூடிக்கிட்டா காவல் காக்கறோம். எஞ்சான் உடம்புக்கு என்ன சிரசு பிரதானம்? கண்கள், கண்ணுக்கு, கண்ணுக்கு இமைகள். இமைக்கும் தெரியாம தூசி விழுந்து பாத்தீங்களா? ஆமா, ஒரு கண்ணில் காவல் எவ்வளவு சிறப்பா இருந்தா, ஒரு கண்ணில தூசி விழுந்தா மறு கண்ணு கலங்கிரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா கண்ணிமை காப்பது போல காவல் காக்கணும்னு வாங்க, அதை வந்து ஒருபடி மேல் நின்னு காவல் என்ன காரணத்தை வச்சு சொல்றீங்க? சொல்லுங்க. பறவை வந்து விலங்கு வந்து தரையில வரும். பறவை வந்து நீங்க சொல்லக்கூடிய காரணம் பறந்து வரும் சொல்றீங்க. உண்மையான தத்துவத்தை நீங்க தாங்க சொல்லிருக்கீங்க. பறவை வந்து பறந்துகிட்டே தெரியும், கீழே உட்காராது நடக்காது, அப்படியே பறந்துகிட்டே வா தெரியும். கீழே பூமியிலயும் நடக்கும்ல, அதுக்கு தேவைப்பட்டா பறந்து செல்லும். இஷ்டம் இல்லைன்னா வந்து நடந்து போய் கூட வந்து பறவைகள் வந்து உணவை தேடும். நீங்க என்ன சொல்லிய? திரிமுகம். அதனுடைய தன்மை என்ன? ரொம்ப சந்தோஷம்தான். மனசு எவ்வளவு வேகமா ஒரு இடத்தை போய் தொடுது அதை காட்டி வேகமா ஓடுறது மாடு. அப்படி வேகமா ஓடக்கூடிய மானை நீங்க வந்து போய் கைப்பிடியா பிடிக்க முடியுமாங்க? யாருமே கைப்பிடியா பிடிக்க முடியாதுங்க மானை. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் வித்தியாசமா வந்து கைப்பிடியா பிடிக்கணும்னு வந்திருக்கீங்க. கையால பிடிச்சவங்க இருக்கலாம், நீங்க பிடிக்க முடியுமா? முடியும் அப்படின்றதோட வந்திருக்கீங்க. என்னைக்குமே வந்து வந்தவர் நல்லவரா இருப்பாரு உங்க முகத்தை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிருவோம். உங்க முகத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? அகத்தின் அழகு, அகத்தின் அழகு. என்னைய மட்டும் வந்து கேள்வி கட்டி இல்ல, கண்ணு தலைக்கு எது பிரதானம், கண்ணு அதெல்லாம் கேட்டியெல்லாம் அதனால கேக்குறீ, சாதாரணமா தான் கேக்குறீ. அகத்தின் அழகு முகத்து, இந்த முகத்தோட அழகு எதுலங்க தெரியும்? முகத்தோட அழகு பாத்தீங்கன்னா தெரியும். உங்களை வேடுவர் சரியான ஆளுங்க நீங்க, தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க பாத்தீங்களா? நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீ, அப்ப பின்னாடி தெரியுமில்ல? பின்னாடி தெரிஞ்சா ஏன்னா அந்த ரசம் போன கண்ணாடிக்கு முகப்பார்வை தெளிவா தெரியாது. அந்த ரசம் வந்து ஒழுங்கா பூசினாத்த நல்லா தெளிவா தெரியும். இந்த அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படின்னீங்க. ரொம்ப பேர் தெரியுமா உள்ளுக்குள்ள வஞ்சகமா இருப்பாங்க, வெளிப்படையா நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. ரொம்ப உங்களை சொல்லுமனா பொதுவான விஷயம். அப்ப நடிப்பாங்க, அந்த முகத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்படி கண்டுபிடிக்க அதான் கண்ணு. கண்ணு வந்து எப்பயுமே உண்மை, உண்மையிலேயே
நீங்க சொல்றீங்க மாண்புட்டி இங்க வரல இல்லன்னு. ஆமா ஆனா உங்க கண்ணு இல்லன்னு சொல்ற. கண்ணை எல்லாம் பாக்காதீங்க, வந்ததும் பொம்பளை பிள்ளை கண்ணை பாத்தீங்க.